ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3-4 எபிசோட் முன்னாடி வந்து ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம். அங்க வந்து கேம்பிங் வந்து டென்ட் ஸ்டேலாம் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவே எனக்கும் கௌதமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபியூச்சர்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கா நமக்கு என்ன ஒரு திங் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, குக்கிங்கோட எசென்சியல்ஸ் தான். நம்ம வந்து லாங் ஸ்டே போகும்போது கண்டிப்பா வந்து பெட்ரோல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அண்ட் ரூம் ஸ்டேவும் ஃபுட்டு மொத்தம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரூம் வந்து நம்ம டென்ட் வாங்கிட்டோம், டென்ட்னு வாங்கலை, பட் அதுவும் ஒன்று வாங்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ டென்ட் வாங்குற மாதிரி இருந்தால் டென்ட் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன வாங்கிக்கிறது கண்டிப்பாக எல்லாமே தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ் கேம்பிங்கோட குக்கிங் செட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டு, இதெல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் இருந்து மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் ஒன்று வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ், இது நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கேம்பிங் ஸ்டவ். இது இதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 700 rupees இருக்குது ஸ்டவ் வந்து பேசிக்காக. நீங்கள் வெறும் ஸ்டவ் மட்டும் வாங்கி நீங்கள் வந்து கேஸ் வெளியே தனியாக வாங்குற மாதிரி தான் அதுவுமே பண்ணிக்கலாம். பட் நான் வந்து செட்டெல்லாம் வாங்கினேன். ஸோ ஃபர்தராக வந்து ஒரு 2-3 ட்ரிப் லாங் ட்ரிப் போகிற மாதிரி பிளான் இருக்குது எங்களுக்கு. பைக்லேயே அது எப்படின்னு தெரியல, பட் கண்டிப்பாக நாங்கள் லாங் ட்ரிப் போகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் இப்பயே வாங்கி வச்சுக்கிறோம். அது வந்து நான் ஃபேமிலியாக போகிறனா இல்லை நானும் போதும் போகிறோன்னு சொல்கிறேன் ஃபர்தராக உங்களுக்கு. ஸோ அவங்கள என்ன ஒரு பண்ணி காமிக்கிறேன். நான் வாங்கின செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம்பிங் ஸ்டவ் அண்ட் 3 செட் பியூட்டேன் கேஸ். ஸோ இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1400 rupees ஆன்லைனில் வருது. இது வந்து தனியாகவும் வருது ஸ்டவ், ப்ளஸ் ஒரு கேஸ் ஒரு ஸ்டவ்வாகவும் வருது. நான் வந்து அடிஷ்னலாக ரெண்டு கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால அது எங்களுக்கு தேவைப்படும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணதும் ஒரு ஆம்பிள் மாதிரி இருக்கு, ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ அழகாக ஒரு போஸ்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு கேரி பேக் மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு லாக் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது இந்த பவுச்சு, பட் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் இதுதான் அந்த குக்கிங் ஸ்டவ் இது கேம்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டவ். இது பார்க்கவே ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பைக் ரைடர்ஸு ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஏதாவது வெஜிடல்ஸ் வைக்கிறதுக்கு குக்கிங் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி 4 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டவ் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே லைட்டர் இருக்குது. நீங்கள் தனியாக லைட்டரோ இல்லை மேஸ்டிக்ஸோ வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த சைடில் வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு லைட்டர் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆரஞ்ச் கலரில் ஒரு நாப் ஒன்று இருக்குது. இந்த நாப் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸோட குவான்டிட்டியை வந்து லெஸ் பண்ணுறதுக்கும் ஹை பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளேம் வச்சுக்கணும்னா நீங்கள் லோவில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம் வேணும்னா ஹையாகவும் வச்சுக்கலாம். கேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த பியூட்டன் கேஸ் இருக்குல்ல, இது ஒரு இது எடுத்துக்கிட்டேன், ஓப்பன் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. இப்போ இந்த சைடில் நாபுக் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் உள்ள ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணாலே போதும், ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிடும். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேஃப்டி பர்பஸ் செக் ஆகி செக் பண்ணுறது பெட்டரு. ஸோ இப்போ நான் வந்து ரொம்பவே டைட் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ வந்து லைட்டாக இந்த நாபு பண்ணிங்கன்னா பார்த்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு பண்ணும்போது கரெக்டாக லைட்டர் அனுப்பிங்கன்னா ஃப்ளேம் வந்து ஆன் ஆகிடும். இப்போ திருப்பி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், ஆன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமா லோ ஃப்ளேமான்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். அண்ட் இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 hours வருமா சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்காக ட்ராவல் பண்ணுறவங்களாம் டீ போடுறது, காஃபி போடுறது அண்ட் மேகி யூஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மேகி மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ மேகி பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போதைக்கு. பேசிக்காக இப்போ மேகி மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். எல்லாருக்கும் மேகி பண்ணுறது தெரியும், பட் இதில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறா முடியும், 2 minutes மேகி போய் போட்டுருப்பாங்க, என்ன மாதிரி மேகி பண்ணுறது எவ்வளோ டைமில்
பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ட் பண்ணி ஒரு மேகி பண்ணி முடிச்சிருக்கப்புறமா எவ்வளோ கேஸ் பேலன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். கம்மி ஃப்ளேம்லேயே வச்சியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி பேக் வாங்கி வச்சிருந்தோம் வீட்டில், என் ஒய்ஃப் தேவையான எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து சும்மா ஒரே ஒரு மேகி பண்ணி போட்டு போட்டு காமிக்கிறேன். தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேகி பவுடரை போட்டுடலாம். இந்த மசாலா போடுறேன். நாளைக்கு அப்புறம் மேகி சாப்பிட்றேன். நானே பண்ணி இப்போதைக்கு வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்காக ஒரே ஒரு மேகி தான் பண்ணுறேன். மேகி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ஆகல, பட் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. ஏன்னா வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகுது. இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் வந்து மேகி. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தெரியல. இதில் வந்து லைட்டர் வந்து அந்த ஃப்ளேம் வந்து டச் ஆகும், அதுவும் பயப்பட தேவையில்லை. அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஹை ஃப்ளேம் வைக்கும் போது வந்து அந்த லைட்டரோட அந்த டிப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஃபயரில் படும், பயப்பட தேவையில்லை. யூஸ்வலாக அப்படி தான் வரும் போல இருக்கு. நான் பண்ணும்போது லைட்டாக டச் ஆச்சு, பட் எதுவும் ஆகலை. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணி ஃப்ளேம் வரும்போது இது எவ்வளோ ஹீட் ஆகலோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்லியன் ஆகும். நான் தொட்டால் ரொம்ப சில்லிட்டு இருக்கு எனக்கு. மேகி பண்ணியாச்சு. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது தோணுது. ஜாலியாக மாதிரி தெரியல. இப்போ உடனே வந்து அவுட்புட் எடுக்கிறது ஓகே தான், பட் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா வந்து ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். உடனே கை வச்சுட்டேன் கண்டிப்பாகவே வந்து கை புண்ணாயிடும். இன்னும் அப்படி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேக்ஸிமம் 3-4 days நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃபன் மீல் டிஃபனு இல்லை நைட் டின்னர் யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அண்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சேனலுக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன், ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதோட வந்து சும்மா சும்மா வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். பைக்ஸு ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.